வணக்கம் பாரி. வணக்கம். சமீபத்தில் திராவிட கருத்தாளர்கள் ஒன்று கூடி தமிழ் தேசியத்தின் எதிரி யார் எனும் தலைப்பில் ஒரு கூட்டத்தை நடத்தினர். அதில் பேசிய பொருளின் அவர்கள் தமிழ் தேசியத்தின் முதல் எதிரி பிராமணர்கள்தான், திராவிடர்கள் அல்ல என்ற கருத்தை முன்வைத்தார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது தொடர்ச்சியாகவே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். பிராமணர்கள் தான் தமிழினத்திற்கு எதிரானவர்கள், திராவிடர்கள் வந்து அப்படி கிடையாது. திராவிடர்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் திராவிடர்கள்னு பல வருஷமாகவே இவங்க சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே உண்மையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு தாக்கமாக இருக்கக்கூடியது, நமக்கு மக்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடியது மலேரியாங்கிற ஒரு வகையான நோய். இந்த மலேரியா நோய்ங்கிறது வந்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்குது. ஆனால் இப்போ மலேரியாவை நம்ம ஒழிக்கணும். இப்போ மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு நம்ம மலேரியாவை எப்படி ஒழிப்போம்? மலேரியா எங்கே இருந்து வருதுங்கிறத பார்த்து, அது எப்படி பரவுதுங்கிறத பார்த்து, அதுக்கு காரணமாக காரியமாக இருக்கிறது என்னங்கிறத பார்த்து தான் நம்ம ஒழிக்க முடியும். மலேரியாவை நம்ம கண்டுபிடிச்சி ஒழிக்கிறத காட்டிலும் அந்த மலேரியாவை இந்த மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய கொசு அடிக்கணும். திராவிடம் என்பது கொசு போன்றது. இந்த ஆரியம் இன்றைக்கி எதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி பிராமண சித்தாந்தங்கள், பிராமண ஆதிக்கம் என்பது எதிரி அப்படின்னா, அந்த பிராமண ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் கொண்டு வந்து புகுத்தி அந்த பிராமண ஆதிக்கத்துக்கு தொடர்ந்து ஏதுவாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திராவிடம். அப்போ நம்ம திராவிடம் என்ற கொசுவை தான் அடிக்கணும், மலேரியாவை ஒழிக்கணும்னா. அப்போ ஆரியம் பிராமணம் எதிரி தான், அது யாருமே இங்கே மறுக்கல. எந்த தமிழ் தேசிய எதிரிகளும் பிராமண ஆதிக்கம் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா யாருமே பேசுனதில்லை, பேச போகிறதும் கிடையாது. தமிழ் தேசியவாதிகள் பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள். ஆனால் அந்த பிராமண ஆதிக்கத்தை மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தில் தக்க வைத்து கொண்டிருப்பது இந்த திராவிட ஆதிக்கம். அப்போ இந்த திராவிட ஆதிக்கம் இருக்கும் வரை நீங்கள் பிராமண ஆதிக்கத்தை ஒழிக்க முடியாது. அதுக்கு அது சிம்பிளாக சொன்னோம்னா, கொசு ஒழைச்சாதான் மலேரியாவை ஒழிக்க முடியும். அப்போ திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்பது தான் அடிப்படையான சித்தாந்தமாக இருக்கிறது. அப்போ பிராமணத்தை ஒழிக்க வேண்டும் என்றால், பிராமணிய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றால், திராவிட ஒழிப்புங்கிறது தான் சரியான பாதையாக இருக்க முடியும். பகை இரண்டு இருந்தால் அதில் ஒன்றை நட்பாக்கி கொண்டு மற்றொரு பகையை எதிர்க்க வேண்டும். தமிழர்கள் திராவிடத்தை நட்பாக்கி கொண்டு பார்ப்பனியத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது வந்து அவர் ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு உடன்பாடு உண்டு. ரெண்டு பகை இருந்துச்சுன்னா அதில் முதல்ல வந்து ஒரு பகையை நட்பாக்கி கொண்டு மற்றொரு பகையை ஒழிக்கணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு உண்மையாகவே நம்பிக்கை உண்டு. இதில் இவர புலிநன் அவர்களை வந்து நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். ஏன்னா திராவிட இயக்கத்தவர்களால் நடத்தப்படுற ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு, திராவிட மேடைக்கு போயிட்டு, திராவிடத்துக்கு ஆதரவாக பேசுகிறேனே சொல்லிட்டு, திராவிடமும் தமிழினத்திற்கு பகைதாங்கிறத அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பகை ரெண்டு இருந்துச்சுன்னா ஒரு பகையை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு பகையை நட்பாக்கணுங்கிற அடிப்படையில் திராவிடம் என்பதும் தமிழினத்திற்கு பகை என்ற அவரது நெஞ்சத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த உண்மை சொற்கள் வந்து வெளியில் வந்துருச்சு. அதுதான் இப்போ திராவிடமும் தமிழினத்திற்கு பகை தான், அதில் மாற்றுக்கிறதுல. இப்போ இவர் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு பொருத்தி பார்க்க முடியுமான்னு பார்த்தா பொருந்தாது. காரணம் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா அரசர்களுக்கு சொல்லப்பட்டது. அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரசு ரெண்டு பகையை ரெண்டு நாட்டோட சண்டை போட போகும்போது ரெண்டு பகை ரெண்டுமே பகை நாடு அப்படிங்கும்போது ஒருத்தவங்களோட சேர்ந்து இன்னொருத்தனை அழிச்சிட்டு இன்னொருத்தனையும் அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசர்களுக்கு பொருந்தும், அடிமைகளுக்கு பொருந்தாது. தமிழர்கள் தமிழ் மண்ணில் அரசு அதிகாரங்கள் அடைய முடாமல் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய அரசை தமிழர்கள் கையில் இல்லாமல் இன்றைக்கி பிற மொழியாளர்கள் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அரசர்களுக்கு பொருந்தக்கூடிய இந்த வாதமானது, தமிழர்கள் இன்றைக்கி அடிமை நிலையில் இருக்கிறோம், அதிகாரத்தை பெற முடியாமல் இருக்கிறோம். அப்போ அதிகாரம் பெறாத இந்த அடிமை நிலையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பொருந்தாது. முதல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அது எனக்கு மாற்றான் கையில் இருக்குது. மாற்றான் கையில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தமிழர்கள் கைப்பற்ற வேண்டியது தான் தமிழர்களுடைய முதல் படிக்கட்டு. அந்த மாற்றான் கையில் ஆட்சி அதிகாரத்தை நிலை பெற செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் தான். அப்போ தமிழர்களுக்கு முற்றிய பகையாக இப்போ இருக்கிறது திராவிடம் தான். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்க மாட்டேங்குது. ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் தான் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை நிறுவி தமிழ் தேசிய அரசியல் மூலமாக ஆரியத்தையும் பிராமணத்தையும் வீழ்த்த முடியும். அந்த ஆட்சி அதிகாரமே உன் கைக்குள்ள கிடைக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பது பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்களை கொண்டு வந்து ஸ்ட்ராட்டஜியை வகுத்து, இப்போ நீங்கள் சொல்கிறாங்களா பிராமணர்கள் தான் தமிழ் இனத்துறை பகை, அப்போ பிரசாந்த் கிஷோர் பிராமணர், அந்த பிரசாந்த் கிஷோர் என்ற அந்த பிராமண தமிழின பகையை கொண்டு வந்து திராவிட இங்கே ஆட்சிக்கு வருதுன்னா இந்த கூட்டுக்கலவாணி ஆட்சி முறை என்பது இது இருக்கு. அப்போ இந்த ஆட்சி முறையை ஒழிப்பது தான் தமிழ் தேசியம், இதுதான் சரியான தமிழ் தேசியம். புலிநன் அவர்கள் மனதிலிருந்த உண்மை வந்து வெளிவந்திருக்கிறது வந்து பாராட்டக்கூடியது. தமிழர்கள் 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்தனர். அதிலும் குறிப்பாக சோழர் காலத்தில் 400 வகையான வரிகள் விதிக்கப்பட்டன, நிலங்கள் பறிக்கப்பட்டன, ஆயிரக்கணக்கில் பிராமணர்கள் குடியேற்றப்பட்டனர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளாரே. இல்லை, இதற்கு நம்ம பல முறை வந்து விளக்கம் கொடுத்துருக்குறோம். இவர் சொல்கிறது வந்து முற்று முழுதாக ஆதாரமற்ற சொற்றொடர்கள். எந்த கல்வெட்டில் எந்த மக்கள்கிட்ட இருந்து எந்தெந்த நிலங்கள் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து
ஏதாவது ஒரு கல்வெட்டு ஆதாரம் கூட பேசணும், சும்மா வாய்க்கு வந்ததை நான் பேசுகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம முற்று முழுதாக மறுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சோழர்கள் காலகட்டத்தில் 400 விதமான வரிகள் போடப்பட்டது அப்படின்னா 400 வரியும் தூக்கி இந்த நிலமற்ற அப்பாவிகள் மேலே போட்டு எங்கேருந்து வரி வசூல் பண்ணுவார்? இதை தான் முன்னாடியே கேட்டேன். நிலங்களெல்லாம் அபகரிச்சிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, அப்புறம் வரியை வசூல் பண்ணாங்கன்னு வேறு சொல்கிறீங்க. நிலங்களை அபகரிச்சுட்டு வேறு என்ன தொழில் இருக்கும் அவங்களுக்கு? அவங்கக்கிட்ட என்ன வருமானம் இருக்கும்? வருமானமே இல்லாத ஒருத்தர்கிட்ட என்ன வரியை வாங்கியிருக்க முடியும்? தம்பி, உன் கையை கெண்டக்காலை வெட்டி கொடு, உன்னோடைய தலையை வெட்டி கொடு, தலைமுடியை பிச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? இது என்ன பேச்சு இது? அப்போ நீங்கள் சொல்கிறது ஏதாவது உங்களுடைய கருத்துலேயே ஒரு தமிழர்கிட்ட இருந்து நலமாக பறிச்சாச்சா? தமிழர்கள் மேலே 400 விதமான வரிகளை சுமத்துனாங்களாம். நலமற்றவர்கள்ட்ட வரி சுமத்துறது எவ்வளோ மடத்தனம்! அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு வாங்கிட முடியும்? அந்த அவங்ககிட்டருந்து வாங்கி என்ன அரசாங்கத்தை நடத்திட முடியும்? அப்போ இது எவ்வளோ தப்பான ஒரு பொய்மைவாதம்ங்கிறது அவர்களோட சொற்றொடர்களிலிருந்து வெளிப்படுகிறது. இங்கே வந்து 400 மேற்பட்ட வரிகள் இருந்தால் உண்மை எப்படி இருந்தது? 400 மேற்பட்ட தொழில்கள் இருந்தது. 400 மேற்பட்ட தொழில்கள் அடிப்படையில் ஒவ்வொரு தொழிலுக்கும் தகுந்தாற்போல் வரிகள் இருந்தது. பொற்கொள்ளருக்கு ஒரு வரி இருக்கும், நெசவாளர்களுக்கு ஒரு வரி இருக்கும், சாயப்பட்டறை நடத்தியவர்களுக்கு ஒரு வரி இருக்கும், தோல் தொழில் செய்தவர்களுக்கு ஒரு வகையான வரி இருக்கும், இரும்பு தொழில் செய்தவர்களுக்கு ஒரு வகையான வரி இருக்கும், பானை தொழில் செய்தவர்களுக்கு பானைகள் செய்வது இந்த இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வரி இருக்கும், தேர் செய்தவர்களுக்கு ஒரு வரி இருந்தது. அப்போ ஒவ்வொரு தொழிலும் சிற்பிகளுக்கு ஒரு வகையான வரி, பொற்கொள்ளர்களுக்கு ஒரு வகையான வரி, விவசாயிகளுக்கு ஒரு வகையான வரி, வேளாண்மை பார்த்தவர்களுக்கு ஒரு வகையான வரி, வெள்ளாளர்களுக்கு ஒரு வகையான வரி அப்படின்னு வரிகளில் நிறைய விதமான வரிகளை வந்து நிறைய நடைமுறையில் வச்சுருந்தாங்க சோழர்கள். அது எதுக்குன்னா அவர்களுடைய நாடு அந்தளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்தது. வளர்ச்சி பெற்ற நாடுகளில் வந்து ஒரு நபர்கிட்ட வாங்கக்கூடிய வரியை இன்னொரு நபர்கிட்ட வாங்க முடியாது. அவருடைய பொருளாதார சூழல் வேறு, அவர்களுடைய காலம் வேறு. மேய்ச்சல் சமூகத்துக்கிட்ட வாங்க வேண்டிய வரி, மேய்ச்சல் சமூகம் அதுக்கு தகுந்த மாதிரி வரி வாங்கணும். அப்போ 400 விதமான வரிகளை வைத்து மக்களோட எல்லாரிடமும் வரி வசூல் பண்ணால் தான் நாடு நடக்கும். இப்போ இதில் வரியெலாம் வசூல் பண்ணுறது ஜனநாயக தன்மைக்கு எதிரானது அப்படின்னா தமிழக அரசு வரி போடாமல் நடந்துக்கிட்டு இருக்கா? தமிழக அரசு டேக்ஸ் வசூல் பண்ணுறது இல்லையா? இன்றைக்கும் கூட ஜிஎஸ்டியில் வந்து பெட்ரோலை கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அது வந்து மாநில உரிமை பறிபோகிறதுன்னு போய் போராட்டம் பண்ணுறீங்களே. பெட்ரோலை கொண்டு வர ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அது மாநில உரிமை பறிபோகிறதுங்க. அப்போ வரி முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? வரிங்கிறத வச்சு தான் அரசாங்கம் நகருகிறதுங்கிறது தெரியுதுல்ல? அப்போ சோழ நாடு மட்டும் வரியே இல்லாமல் எப்படி நடத்தியிருக்க முடியும்? நாங்கள் ஒன்றும் அடுத்த ஒரு மாதிரி வடுகர் படையெடுப்பு போலையோ அடுத்த நாட்டில் போயிட்டு பிடுங்கிட்டு வந்து திங்கிற கூட்டம் கிடையாது. எங்கள் மக்களுடைய உழைப்புகளுக்கு தகுந்த மாதிரி வரி வசூல் பண்ணி அந்த வரி வசூலில் நாங்கள் வாழ்கிறோம். அடுத்த நாட்டில் போய் ஆதிக்கம் செலுத்தி அங்கேருந்து பிடுங்கி திங்கிற கூட்டம் நாங்கள் கிடையாது, தமிழர்கள் கிடையாது. நீங்கள் வேணால் அப்படி சொல்லலாம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படையெடுத்து போனோம்னா இந்த நாய்களோட கர்த்த நாய்க்கு வடுகர்களாக நாங்கள் படையெடுத்து வந்தோம்னா போராடம்னா நாசம் பண்ணி அங்கே இருக்க பொருள்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு திம்போம், திரும்ப படையெடுத்துட்டு போயிட்டு போராடம்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு போய் திம்போம். இந்த முறை தமிழர்கிட்ட இல்லை. இங்கே ஒரு அறத்தோடு போர் செய்தோம், அறத்தோடு ஆட்சி நடத்தினோம். அப்போ அறத்தோடு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கும் பொழுது நாங்கள் இங்கே வரி வசூல் பண்ணால் தான், மக்களிடம் வரி வசூல் பண்ணி தான் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும். அப்போ சோழர்கள் அப்படி தான் வரி வசூல் பண்ணியிருக்காங்க. 400 விதமான 500 விதமான வரிகள் கூட வசூல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சோழர்கள் காலகட்டத்தில் மக்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது? மக்களுடைய நிலைமை செல்வ செழிப்பாக இருந்தது. நீங்கள் நான் சொல்லலை, உலக அறிஞர்கள் சொல்கிறாங்க, உலக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சோழர்கள் காலகட்டத்தில் இட்ஸ் எ கோல்டன் ஏஜ் ஃபார் தமிழ்ஸ். தமிழர்களுடைய பொற்காலம் அது. அதே உடனே அரசர்களுக்கு மட்டும் பொற்காலம், அரசர்களுக்கு மட்டும் பொற்காலம்னு உலகத்தில் எங்கேயுமே ஒரு இது இல்லை. செஞ்சிஸ்கான் ஆட்சி வந்து மங்கோலியர்களுக்கு பொற்காலம்னா அது அரசனுக்கு மங்கோலியர் செஞ்சிஸ்கானுக்கு மட்டும் பொற்காலமா? ஒட்டுமொத்த மங்கோலியர்களுக்கு தான் அது பொற்காலம். அரசு மட்டும் எல்லாத்தையும் எப்படி வாழ்ந்து எத்தனை நாள் எவ்வளோ தின்ற முடியும், எவ்வளோ வாழ்ந்துட முடியும்? அவர் நல்ல வசதியாக வாழ்வார். ஆனால் அதே அளவுக்கு மக்களும் வசதியாக வாழ்ந்தால் தான் அது பொற்காலம். இல்லைனா புரட்சி வந்துடும், இல்லைனா வேறு யாராவது கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். வேணும்னே உங்களுடைய சோழர்கள் மீது தமிழர்கள் மீது இருக்கிற வன்மத்தை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்காதிங்க பொய்யா சொல்லி சொல்லி. சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிக்கெல்லாம் மூலமொழி என்று கூறி வந்தனர் பார்ப்பனிய எழுத்தாளர்கள். கால்டுவெல் தான் அதனை மறுத்து திராவிட மொழி குடும்பத்தை வெளிக்கொணர்ந்தார். அவர் கருத்தை ஏற்று நாம் திராவிடர்களாக இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று அக்கூட்டத்தில் கருணானந்தம் என்பவர் பேசியிருக்கிறாரே. இல்லை, அவருக்கு அவர் பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் வந்து இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாரு. அதாவது பார்ப்பனிய இல்லை பிராமண ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கால்டுவெல் தான் வந்து சொன்னாங்க. கால்டுவெலுக்கு முன்னாடி இருந்த தமிழறிஞர்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? எத்தனை தமிழறிஞர்கள் வந்து சமஸ்கிருதத்தை மறுத்து சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. தனித்தமிழ் இயக்கம் கண்டவர்கள்லாம் உங்களுக்கு அறியப்படாதா? தனித்தமிழ் இயக்கம் வந்து கால்டுவெல் சொன்னதுனால தான் உருவாக்கப்பட்டுச்சா? அது தமிழ் உணர்வினால் வந்தது கிடையாதா? இது என்ன மாதிரியான பேச்சு? சரி, கால்டுவெலுடைய ஆய்வுகளை எல்லா தமிழ் ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்டார்களா? பாவாணர் ஏற்றுக்கொண்டாரா?
அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. அப்போ கால்டுவல் என்ன சொன்னார், கால்டுவலுக்கு முன்னாடி எல்லிஸ்னு ஒருத்தர் வந்தார், அவரை பற்றி நீங்கள் ஏன் பேசுறது இல்லை? நீங்கள் உங்கள் கருத்துப்படியே வந்தால் கால்டுவலுக்கு 40 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இல்லையா? எல்லிஸு வயதில் மூத்தவர் இல்லையா? அதற்கு முன்பாகவே ஆய்வு செய்தவர் இல்லையா? ஏன் எல்லிஸோட ஆய்வை குப்பையில் போட்டீங்க, கால்டுவல் ஆய்வை தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க? அவரும் வெள்ளக்காரர், இவரும் வெள்ளக்காரர். ஏன்னா எல்லிஸ் சொல்கிறார், தமிழ் மூலமொழி, தமிழ் என்ற அந்த மூலமொழி தாய்மொழியிடம் இருந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற அவரும் திராவிட மொழி குடும்பம் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் தாயின்டர், தமிழ் வந்து தாய்மொழி, தமிழ் தான் மூலமொழி, அதிலிருந்து கிளைத்த இந்த மொழியிலெல்லாம் தொகுத்து திராவிட மொழி குடும்பம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கால்டுவல் என்ன சொல்கிறாரு, கால்டுவல் என்ன சொல்கிறாருன்னா, இதையும் கால்டுவல் இதையே சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் கால்டுவல் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்ததுன்னு சொல்கிறாரு. எல்லி சொல்லாத திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்தது, அந்த திராவிடம் என்ற மூலமொழியிலிருந்து தமிழ் மொழி கிளைத்தது, அதுபோல தெலுங்கும் கிளைத்தது, அதுபோல மலையாளம் வந்தது, அதுபோல புரோட்டோ திராவிடனிலிருந்து கன்னடம் வந்தது. இப்படி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, திராவிடமா புரோட்டோ திராவிடமா, புரோட்டோ திராவிடத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி, கால்வெல் காலகட்டத்திலே தமிழ் ஆய்வாளர்கள் வைத்த கேள்வி என்னென்னா, இந்த திராவிட மொழின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த மொழிக்கான ஆதாரங்கள் என்ன? உங்கள் கற்பனைவாதம் தானே அது. அந்த திராவிட மொழிக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால் தமிழ் கல்வெட்டுகளை காட்டுறாரு அவர். அப்போ தமிழ் கல்வெட்டுகளுடைய அந்த பழைய தமிழ் எழுத்துருக்களை திராவிட மொழின்னு அவர் வந்து பொய்யாக சூட்டுறாரு. ஏன்னா ஒரு மொழி என்பது வளர்ச்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கும். இப்போ ஆங்கிலத்துக்கு அது, அவர் ஆங்கிலேயருங்கிறனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ஆங்கிலத்துக்குமே எடுத்தவொடனே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆல்பபெட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்களா? கிடையாது, அது ஒரு ஆரம்ப காலத்துடைய ஆல்பபெட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆல்பபெட்ஸில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. அதே போல் தமிழ் மொழியிலும் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எழுத்துருக்கள் வந்து வேறு, அப்புறம் அந்த எழுத்துருக்கள் காலத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றி அமைத்து கொண்டு வருகிறோம். ஆனால் படிக்கிற மொழி, எந்த எழுத்துருள் இருந்தாலும் அது என்ன மொழியில் படிக்கப்படுது, என்ன மொழியில் வருது பொருள், அப்போ அதுதானே அந்த மொழி தானே. அப்போ அது கால்டுவலுக்கு நன்றாகவே தெரியும், ஒரு லிங்குவிஸ்டிக் ஆய்வாளர் இருக்க கால்டுவலுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆய்வு பேசப்படணுங்கிறத காட்டிலும் தன்னுடைய பேர் பேசப்படணும். இங்கே தான் பேர் எல்லாரும் எப்போ ஆய்வாளர்கள் தன்னை ஏற்றுக்குவாங்க, எல்லாருக்கும் சாதகமாக ஒன்று சொன்னோம்னா ஏற்றுக்குவாங்க. அன்றைக்கி எல்லிஸுடைய கருத்து பல தெலுங்கர்களாலையும் பல கன்னடர்களாலையும் பல மலையாளிகளாலையும் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன், அவர் தமிழை மூலம்ட்டு போயிட்டார், தமிழ்தான் மூலமொழி, தமிழ் மூலத்திலிருந்து இவைகள்லாம் வந்ததுன்னு எல்லிஸ் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் மூலம் கிடையாதுங்க, அவர் எல்லிஸை தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டார், தமிழ் வந்து இதே போல் இந்த புரோட்டோ திராவிடன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி திராவிடன்னு ஒன்று இருந்துச்சு, இந்த இதிலிருந்து வந்ததில் அதுவும் ஒன்று, தமிழும் ஒன்று அப்படின்னு சொன்னார். சரி, வர சொன்னோம்னா தமிழும் ஒன்று. அப்போ என்ன, அம்மா மகள்ங்கிற உறவை மாற்றி அக்கா தங்கச்சி உறவை மாற்றிட்டு போனவர் கால்டுவல். இப்போ இதில் யாருக்கு பெருமை இழப்பு, யாருக்கு, யாருடைய மொழியுடைய தன்மை வந்து மழுங்கடிக்கப்படுது, தமிழனுக்கு மட்டும்தான் மழுங்கடிக்கப்படுது. அப்போ தமிழை மட்டும்தான் கால்டுவலுக்கு எதிராக பேசுவான், தெலுங்கர்களுக்கு அது சாதகம் தான், ஏன்னா தெலுங்கு மொழியும் தமிழ் மொழியும் அக்கா தங்கை மொழி அப்படின்ட்டு போகிறதுனால அது உங்களுக்கு பெருமை தான். இப்போ இந்த கால்டுவல் சொல்லணும்ல, தெலுங்கு ஏன் உருவாச்சு, கன்னடம் ஏன் உருவாச்சு? ஒரு மொழி எப்பவுமே, ஒரு மொழி எப்போ உருவாகும், புதிய மொழி உருவாகும்னா, ஒரு மொழியில் ஒரு முழுமை பெறாத ஒரு மொழியாக இருக்கும் பொழுது அந்த மொழி பிரிந்து இரண்டு வெவ்வேறு மொழிகளாக பிரியும். முழுமை பெறாத மொழிகளில் தான் இந்த இயல்பான திரிபுகள் ஏற்படும். இயல்பு திரிபு எப்போ ஏற்படும்னா, முழுமை பெறாத ஒரு மொழியிலேருந்து அப்படியே உடச்சி 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 ஏறும். அப்போ அப்படியே நீங்கள் ஐரோப்பிய மொழிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தோ ஐரோப்பியன் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அவைகள் முழுமை பெறாத மொழியாக இருக்கும். அந்த முழுமை பெறாத மொழியிலேருந்து அது ஒன்றுன்னா உடஞ்சி 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 அது தன்னை தகுந்த மாதிரி முழுமைப்படுத்திக் கொள்வார்கள். இப்போ ஆங்கிலமே முழுமை பெற்ற மொழியா கிடையாது. நீங்கள் பஸ்ஸும்பிங்க, பியூஎஸ் அது புஷ்ஷும் தான் சொல்லணும், ஆனால் அதுக்கு பஸ்ஸும்பிங்க, மாற்றி மாற்றி ப்ரொனன்சியேஷன் மாறும். வார்த்தை ஒன்று இருக்கும், ப்ரொனன்சியேஷன் மாறும், அதை வேறு நம்ம தனியாக படிக்கணும். ப்ரொனன்சியேஷன் நம்ம அதை மாற்றிட்டோம்னா அந்த ப்ரொனன்சியேஷன் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு சொல்லுவானுங்க. முழுமை பெறலை அந்த மொழி. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது, எழுத்துவர்களுக்கும் சொல்லுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஓசை தான். அந்த ஓசை மயக்கம்லாம் வராது தமிழில், நீட் அப்படியே இருக்கும். எழுத்து என்ன எழுதிருக்கீங்களோ அந்த எழுத்து வானா ஈக்காயும் வானக்கம் தான், அது மாறாதது. இது எழுத்து இப்படி தாங்க இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்க, அப்படிலாம் இங்கே மாறாது. அப்போ முழுமை பெற்ற மொழி தமிழ். அப்போ முழுமை பெற்ற மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஏன் தெலுங்காகவும் ஏன் கன்னடமாகவும் ஏன் மலையாளமாகவும் மாறிச்சு? கால்வெல் பதில் சொன்னாரா, தமிழ் முழுமை பெற்ற மொழி, அது சொல்லிட்டாரு. முழுமை பெற்ற மொழியாக இருக்கக்கூடிய இந்த மொழி ஏன் பயன்பாட்டுக்கு வேண்டாம் என்று ஒரு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு தெலுங்கர்களாக பிரிகிறார்கள், ஏன் கன்னடர்களாக பிரிகிறார்கள், மலையாளிகளாக பிரிகிறாங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிச்சாரா கால்டுவல், சொல்லியிருக்கணும்ல.
சமஸ்கிருத கலப்பால் உருவாக்கப்பட்டது. வார்த்தை வரணும்ல, தெலுங்கு எப்படி உருவாகுது? தமிழை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட ஒரு கூட்டம் சமஸ்கிருதத்தை திட்டமிட்டு தமிழில் கலந்து தெலுங்குன்னு உருவாக்குது. அதே சமஸ்கிருதத்தை கன்னடத்தில் அதாவது தமிழில் கலந்து கன்னடம்னு உருவாக்குது. மாற்றி மாற்றி உருவாக்குது. யார் இதை உருவாக்குறா? பிராமணர்கள் உருவாக்குறாங்கல்ல. அப்போ இதே கால்வல் சொல்லியிருக்கணும்ல, கன்னடத்திற்கும் தெலுங்குக்கும் ஏன், கடல் கடந்து இருக்கக்கூடிய சிங்களத்திற்கும் ஏன் ஒரே எழுத்தூர்? ஏன் பேசுகிற கால்வல்? எல்லாத்தையும் திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிட்டீங்க, இன்க்ளூடிங் சிங்களம் சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன் வந்து ஒரே எழுத்தூர் இருக்குது இங்கெல்லாம்? அப்போ உருவாக்கணுமே ஒருத்தன், இதை ஏன் பேசுகிற கால்வல்? ஏன் இப்போ இருக்கிற நீங்கள் திராவிட மொழியியல் ஆய்வாளர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ தமிழை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தவர்களால் உருவாக்கப்பட்ட மொழிகள் தானே இவைகள் எல்லாம். அப்போ இந்த மொழிகள் எப்படி தமிழின் நட்பு மொழிகளாக இருக்க முடியும்? இந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் எப்படி நட்பு மக்களாக இருக்க முடியும்? நட்பு மக்களாக இல்லை என்பதால் தான் காவேரியில் தண்ணி வேறல, பாலாறில் தண்ணி வேறல, முல்லை பெரியால் அணையை உடைக்கணும்னு பேசுகிறான். பகை உணர்வு இவர்களுக்கு வந்தது முதல் மொழி அல்ல. இவர்கள் மொழியால் தங்களை பிரித்து கொண்டவர்கள் இல்லை. இனத்தால் தமிழனிடமிருந்து வேறுபட்டு போய் தமிழிலேயே நம்ம பேசினா நமக்கு அவமானம்னு கருதி சமஸ்கிருதத்தை போட்டு ஒரு புதிய மொழியை உருவாக்கி பேசி கொண்டவர்கள், திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். தெலுங்குக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கும் போது தமிழர்களுடைய கல்வெட்டு பயன்படுத்தி தான் தெலுங்குக்கு வாங்குறாங்க. மலையாளத்துக்கு சொல்லவே இல்லை, தமிழ் இலக்கியங்களை காட்டி மலையாளத்திற்கு செம்மொழி அந்தஸ்து. ஆனால் நீங்கள் ஒரு மலையாளிகிட்ட போயிட்டு தமிழ் மூத்த முடியா மலையாளம் மூத்த முடியான்னு பேசி பாருங்கள். அது எப்படிங்க, அது எப்படிங்கன்னு மலையாளத்துக்கு வேற ஏதோ ஒரு உருவகம் சொல்லுவார். அவர் வித்தியாசமான ஒரு விஷயம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார். சமீபத்தில் பிறந்த மலையாளத்துக்கே அது தெலுங்கு கன்னடம்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்போ இதுதான் உண்மை. தமிழிலிருந்து தமிழர்கள் மீது வெறுப்புணர்வு கொண்ட ஒரு கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் இவைகள் எல்லாமே ஒழிய, இந்த மொழிகள் வந்து இயல்பாக தெரிந்தவை அல்ல, இயல்பான ஒரு பயன்பாட்டுக்கு ஒவ்வாமையால் ஏற்பட்டு பிரிந்தவை அல்ல. இன்றைக்குமே மலையாள பாட்டில் எழுதுற நீங்கள் பாட்டு எழுதுகிறாங்க, மலையாள கவிஞர்கள் பாட்டு எழுதுகிறாங்க, தமிழ் பாட்டு மாதிரியே இருக்கும். நமக்கு தமிழ் பாட்டா மலையாள பாட்டான்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். தூய தமிழ் தூய மலையாளத்தில் எழுதினார்கள் என்றால் தமிழ் பாட்டு தான், அது வித்தியாசம் இருக்காது. ஆனால் திட்டமிட்டு சமஸ்கிருத எழுத்தூர்களை கொண்டு வந்து நம்பூதிரி சிஎம்மாக இருந்த நம்பூதிரி வந்து கொண்டு வரலையா, சமஸ்கிருத எழுத்தூர்களை பயன்படுத்தி எழுதுங்கள், சமஸ்கிருத வார்த்தையை பயன்படுத்துங்கள், தமிழ் வார்த்தைகளை புறந்தெழுங்கள்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சமஸ்கிருத நபர்களை எல்லாம் கொண்டு வந்து ஆய்வாளர்களை கொண்டு வந்து உட்கார் அமர்த்தி மலையாளத்தை புதுப்பிக்கலையா? பத்திரிகை எழுத்துக்களில் வந்து சமஸ்கிருத சொற்றொடர்களை அதிகப்படுத்தலையா? ஏன் மலையாளத்தின் மீது உள்ள பாசமா இல்லை? என்ன காரணம்? தமிழோடு மலையாளம் ஒன்றுங்கிற அந்த இன உணர்வு பெற்று நாளைக்கு மலையாளி தமிழன்னு உணர்ந்துடக்கூடாது. அப்போ அந்த உணரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவைகள் இவெல்லாம். அப்போ நீங்கள் பேசுகிறத என்ன என்ன பேசியிருக்கணும்? இந்த மொழிகளுக்கு எதெல்லாம் இந்த மொழியை தூக்கிப்பட சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இது பிராமணன் கொண்டு வந்து உங்கள் மொழியை உருவாக்கியிருக்காண்டா? தமிழ் மொழியோட மூலத்திலிருந்து பிராமணன் உங்கள் மொழியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காண்டா? சொல்லணும், சொல்கிறது துணிவு இல்லை. தமிழை வந்து தங்கச்சி ஆக்குறீங்க, எனக்கு புரியல. ஒரு அப்பா இருக்காரு, ஒரு அம்மா இருக்காரு, இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தாதான் அக்கா தங்கச்சி. இங்கே தமிழுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் சமஸ்கிருதம் இல்லவே இல்லை. அப்போ தமிழ் மட்டும் சுயம்பு தங்கச்சியா, சுயம்பா பிறந்த தங்கச்சியா? அப்பாவும் சமஸ்கிருதம் கிடையாது, அம்மாவும் சமஸ்கிருதம் கிடையாது. ஆனால் தெலுங்குகள் என்ன சொல்கிறாங்க, தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்களா இல்லையா? தெலுங்கு ஆய்வாளர்கள் சமஸ்கிருதத்தில் இருந்து தெலுங்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? தெலுங்கு ஒரு தாய்ங்கிறாங்களா இல்லையா? சமஸ்கிருதத்திற்கு தெலுங்கு ஒரு அதாவது தெலுங்குக்கு சமஸ்கிருதம் ஒரு தாய் என்றால் அப்பா யார்? அந்த அப்பா பேர் தெரியாத மொழியே நாங்கள் ஏன் உறவுன்னு சொல்லணும்? அப்பா தமிழ்னு வருதா வாயில? சமஸ்கிருத தாய் தெலுங்குக்கு, கன்னடத்துக்கும் சமஸ்கிருத தாய், மலையாளத்துக்கும் சமஸ்கிருதம் தாய். தாய் சேர்றா, அப்பா யார்? தந்தை யார்? தந்தை மொழி என்ன? அது ஏன் வரமாட்டேங்குது? அம்மா மட்டும் வருது. அப்போ அங்கே வேறொரு மொழி கலந்துதான் உருவாச்சு, ஆனால் தமிழ் மொழி வேறு ஏதாவது மொழி கலந்து உருவாக்கப்பட்டதா? அப்போ மூலம் தமிழ் என்ற அந்த அந்த உணர்வு இல்லை, அந்த அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த நல்லெண்ணம் ஏன் இவர்களுக்கெல்லாம் இல்லை? அப்போ இவர்கள் இனத்தால் வேறுபட்டவர்கள், அதனால் நம்மும் அதே இவன் பேசுகிற அதே மொழியை பேசுனா நமக்கு கேடு, அதனால் நம்ம மாற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு சில பிராமணர் வீட்டில் தமிழ் பேச்சை வந்து புறந்தள்ளி விட்டு வெறும் ஆங்கிலம் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. பல பிராமணர்கள் வந்து தமிழ் பேசுவதை தவிர்த்து விட்டு வீட்டுக்குள்ளே டேட் மாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க.
இது எந்த உணர்வு அடிப்படையில் வருது? இவன் பேசுகிற மொழி நம்ம பேசுகிறதா அப்படிங்கிற உணர்வு தான், அது ஒவ்வாமை உணர்வு. அந்த ஒவ்வாமை உணர்வுகள் தான் அன்றைக்கி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருவாயிருக்கு. அப்போ இதை பேசுறதுக்கு கற்றுக்கோங்க. இதையெல்லாம் பேசாமல் போன கால்டுவெல் தமிழுடைய உண்மையான சிறப்பை மறைத்து தமிழை வந்து அக்கா தங்கச்சி இடத்துக்கு கொண்டு போய் விட்டார். அம்மாவாக இருந்த தமிழை அக்கா தங்கையாக மாட்டியவர் கால்டுவெல், ஒரு வரலாற்று பிழையை செய்தவர் கால்டுவெல். இதை யார் பேசுவா? தமிழை நாங்கள் தான் பேசணும். அக்கா தங்கை மொழியை பேசக்கூடிய நீங்கள் பேச மாட்டீங்க. தெலுங்கு கன்னடம் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட நீங்கள்லாம் உங்களுக்கு பேச மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால் கால்டுவெலை தமிழர்கள் தான் எதிர்ப்போம், எதிர்த்து கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்ற சொல்லே சங்க நூல்களில் இல்லை, அதனால் திராவிடத்தை ஏற்க மாட்டோம் என்று கூறுவது சரியாகுமா? சங்க இலக்கியங்களில் சங்கம் என்ற வார்த்தையே இல்லை, ஆனாலும் சங்க இலக்கியங்கள் என்று தானே கூறுகிறோம். ஆகவே திராவிடத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கருணானந்தன் கூறியுள்ளாரே. உண்மைதான், சங்க இலக்கியத்தில் வந்து சங்கம் என்ற வார்த்தையே இல்லை, இருந்தாலும் சங்க இலக்கியம் என்று தமிழர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் திராவிடம் என்ற வார்த்தை கிடையாது. ஆனால் திராவிட நூல் அப்படி இல்லை, திராவிட இலக்கியம் என்று சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருது? இது எதுக்கு அவர் சொல்கிறேன்னா, திராவிட களஞ்சியம்னு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திமுக அரசு வந்து சங்க இலக்கிய நூல்களுக்கெல்லாம் பேர் சூட்டுறான்னு சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம். அப்போ அதற்கு இவர் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு அதை சொல்கிறார். சங்கம் என்ற வார்த்தையும் கூட சங்க இலக்கியங்களில் கிடையாது, இருந்தாலும் அதை சங்க இலக்கியம்னு சொல்கிறோம். அதே போல் திராவிடங்கிற இது இல்லை, திராவிட இலக்கியங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, சங்க இலக்கியத்தில் சங்கம் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்படலை, ஆனால் வரலாற்று காலங்களில் அதாவது 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுகளிலேயே மற்ற தமிழ் புலவர்கள் பலரும் வந்து அதை சங்க இலக்கியம் சங்க நூல் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்து விட்டார்கள். இந்த வரலாற்று காலகட்டத்தில் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுகளெல்லாம் அதற்கு சங்க இலக்கியம் சங்க நூல்கள் அப்படிங்கிற பேர் வந்துடுது. இப்போ யார் இதுக்கு இந்த பேர் வைக்கிறா? தமிழர்கள் அதற்கு சங்க இலக்கியம்னு பேர் வச்சிடுறாங்க. அப்போ அதோடைய தொடர்ச்சி இருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே பின்பற்றுகிறோம். சங்க இலக்கியத்தில் அதற்கு சங்கம் என்ற பேர் இல்லை. ஏன்னா சங்க இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முற்பட்டது. அப்போ அங்கே சங்கம்ங்கிற அந்த சகரத்தில் ஓசையில் வரக்கூடிய சொற்றொடர்களே பயன்பாட்டில் இல்லை தமிழில். அப்போ அதனால் அப்போ என்ன, புலவர்கள்லாம் ஒன்று கூடி இருந்தார்கள். அந்த புலவர்கள் ஒன்று கூடி இருந்து தமிழ் வளர்த்தார்கள்ங்கிற அந்த ஒரு நெறி இருந்தது. அந்த புலவர்கள் ஒன்று கூடி இருந்ததற்கு ஒரு பேர் இருந்திருக்கும், ஆனால் அந்த பேர் என்னங்கிறது கால ஓட்டத்தில் மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அதற்கு பின்னாடி வந்த புலவர்கள் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது சங்க காலம், அது சங்க இலக்கியம், சங்க இலக்கியங்கள் அப்படி இருந்த அந்த அமைப்புக்கு பேர் சங்கம் அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் வந்த, பிற்காலம்னா என்ன, ரொம்ப பிற்காலம் கிடையாது, 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் வந்த புலவர்கள்லாம் சொல்ல தொடங்கி விட்டார்கள். அப்போ அதோட நீட்சியாக தமிழர்கள் என்ன பண்ணுறோம், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அந்த நீட்சி தொடர்ச்சியில் கொண்டு வரோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த தொடர்ச்சியில் யாராவது ஒரு நபர், யாராவது ஒரு புலவர் இதெல்லாம் திராவிட இலக்கியம் என்றோ திராவிட நூல்கள் என்றோ சொல்லியிருக்காரா? யாருமே சொல்லலை. வரலாற்றில் யாருமே சொல்லலை. சொல்லாதவன நீங்கள் சொல்ல வரீங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இல்லாத பேரை வச்சா என்ன தப்பு அப்படின்னா, இப்போ இன்றைக்கி சங்க இலக்கிய நூல்களில் முகலாயர்கள் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, அப்போ முகலாய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லாமா? இதை சங்க இலக்கிய நூல்களில் அமெரிக்காங்கிற வார்த்தை கிடையாது, அமெரிக்க இலக்கியங்கள்னு சொல்லாமா? சம்மந்தம் இல்லாத இல்லைங்கிறக்காக அதை வச்சு சொல்லலாமான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதே தான், திராவிடத்திற்கும் சங்க இலக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாமல் அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்து அது சங்கமும் இல்லை, இது இல்லை, சங்க இலக்கியத்துக்கு சங்கம் என்று வருங்காலங்களில் சொல்லிவிட்டார்கள் தமிழ் புலவர்களே, அது பேர் சங்கங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம அந்த இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறோம். ஆனால் திராவிடம்னு யாருமே சொல்லலை. சொல்லாதோன்னு நீங்கள் புதுசாக வந்து சொல்கிறீங்க, ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? அப்போ இது நீங்கள் புதுசாக வந்து வேண்டும்னே வீம்புக்கென்றே தமிழ் அடையாளங்களை மறைமாற்ற வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியங்களுக்கு திராவிட களஞ்சியம் நாங்கள் பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீம்புக்கு பண்ணுற வேலை, இது வரலாற்று திருட்டு. இந்த வரலாற்று திருட்டுக்கு எதிராக நம்ம வந்து பேசும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சங்கமே இல்லையே, சங்க இலக்கியம்னு பேர் வச்சுருக்காங்களே, சங்க இலக்கியம் நாங்கள் பேர் வைக்கல, பாரிசாலனோ மணியரசனோ அதில் வந்து சீமான் அவர்களோ பேர் வைக்கல, சங்க இலக்கியம்ங்கிறது பேர் வச்சது வரலாற்று காலத்திலே பேர் வச்சுட்டாங்க. சங்கம் லிட்ரேச்சர் வெள்ளக்காரனே ஒத்துக்கிட்டான். ஆமாம், சங்கம் லிட்ரேச்சர், சங்கம் பீரியட், இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எதுலேருந்து வருது? வரலாற்று காரணங்கள். அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. இல்லாத பேர்லாம் வைப்பேன் அப்படின்னா என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போயிடலாம். தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டுமானால் ஜாதிகள் ஒழிய வேண்டும். அந்த ஜாதி ஒழிப்பை பேசிய பெரியாரை நாம் போற்ற வேண்டும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். தமிழ் தேசியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழன் கையில் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். முதலில் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கென்ற ஒரு முழுமையான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதுதான் தமிழ் தேசியம். தமிழர்களுக்கென்ற ஒரு இறையாண்மை கொண்ட, முழுமையான இறையாண்மை கொண்ட, சுயநிர்ணய உரிமை கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது தான் தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் அல்ல. அது ஒரு சில தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய, அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களே சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம்னு எந்த புரிதலில் பேசுகிறாங்கன்னு தெரியல.
நமக்கான இறையாண்மை நிலைநாட்டுவது தான் தமிழ் தேசியமே ஒழிய சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம், பகுத்தறிவுவாதம் தமிழ் தேசியம், இதெல்லாம் வெவ்வேறு வேற வேற, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழ் நேஷனலிசம்னா என்ன? தமிழர்களுக்கான இறையாண்மையை கட்டமைப்பு, அவ்வளோதான். இதில் சாதி ஒழிப்பு, இது ஒழிப்பு, அந்த ஒழிப்பு, என்ன அடையாள ஒழிப்பு, இது நிற ஒழிப்பு, மண்டை ஒழிப்பு, முடி ஒழிப்புலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, சம்மந்தம் இல்லை இதெல்லாம். அப்போ இறையாண்மையை கொண்ட ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னா இறையாண்மை கொண்ட மக்கள் யாருன்னு வரணும்ல? யார் தமிழர்? தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்போ தமிழர் யார்? அந்த கேள்வி வந்துடும், இயல்பாக வரும். அப்போ தமிழருக்கு என்ற ஒரு வரையறை உண்டு. தமிழர் வரையறை என்ன? அதான் நம்ம கேட்கணும். சாதியெல்லாம் ஒழிச்சுட்டா தமிழர் வரையறை என்ன? தமிழ் பேசுபவர்கள்லாம் தமிழர்கள், அப்போ தான் இருக்கேப்பா, எல்லாமே இருக்கேப்பா. என்ன, தமிழ் பேசுகிறவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள், தமிழ் கையெழுத்து போடுறவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அதான் எல்லாம் இருக்கே, அப்புறம் என்ன? இப்போ வேலை ஒட்டி பாருங்க. அப்போ என்ன, இப்போ தமிழர் வரலைங்கிறது உங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? அவங்கெல்லாம் தமிழ் சாதி இல்லை இல்லைங்க அப்படிங்கிறீங்க. ஆ அப்புறம், அப்போ சாதியில் ஒழிச்சா அப்புறம் அவங்க எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? பிறமொழியாளர்கள் இவர்கள் எல்லாம் தமிழர்கள். ஏன்னா உருவத்தில் மாறுபாடு இருக்குதா? உயரத்தை வச்சு மாறுபாடு பட போகிறீங்களா, இல்லை வேறு எதாவது அளக்க போகிறீங்களா, இல்லை மரபணு பரிசோதனை பண்ண போகிறீங்களா? அப்போ தமிழ் குடிகளுடைய ஒற்றுமை தான் தமிழ் தேசியம், இதுதான் உண்மை. இங்கே தமிழ் குடிகள் இருக்கிறார்கள், தமிழ் எத்னிக் குரூப்ஸ் இருக்குது. இந்த தமிழ் எத்தனிக் குரூப்ஸு, தமிழ் கிளான்ஸு, தமிழ் எத்தனிக் ட்ரைப்ஸு, இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தமிழ் நேஷனாலிட்டிங்கிற ஐடென்டிட்டியில் கொண்டு வந்து நாமெல்லாம் தமிழ் தேசிய இனத்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாட்டை கொண்டு வரணும். அந்த ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து தமிழ் குடிகளை ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் தமிழ் இனம்ங்கிற அடையாளம் வரும். இன்றைக்கி தமிழ் குடிகள் இருக்கிறது, இங்கே மறவர் இருக்கார், கல்லர் இருக்கார், பல்லர் இருக்கிறாரு, அகமுடையார் இருக்கிறாரு, உடையார் இருக்கிறாரு, கோனார் இருக்கிறாரு, நாடார் இருக்கிறாரு, முத்தரையர் இருக்கிறாரு, வன்னியர் இருக்கிறாரு, கவுண்டர் இருக்கிறாரு, குயவர் இருக்கிறாரு, கொள்ளர் இருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பேர், வேடர் இருக்கிறாரு, குறவர் இருக்கிறாரு, இருக்கிறாங்க, பறையர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறார். அவங்களுக்குலாம் தெரியும் தான் யாருன்ட்டு. இப்போ நீங்கள்லாம் தமிழர்கள், நீங்கள்லாம் தமிழ் இனத்தவர்கள், உங்களில் ஒருத்தர் வந்து இந்த மண்ணை ஆள்வதும் உங்களுக்கெல்லாம் சரிசமமாக உரிமையை பிரித்து கொடுத்து அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குதல் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறீங்க பாருங்கள். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். இவங்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் இது தமிழ் மண், இங்கே மாற்றான ஆள்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, இது நமக்கான இறையாண்மை கொண்ட பூமி, இதையே நம்ம அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தோம்னா நம்ம அதிகாரத்தை இழப்போம், உரிமைகளை இழப்போம், அடையாளங்களை இழப்போம்னு சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். இங்கே இங்கே இருக்க சாதியெல்லாம் ஒழிச்சிட்டிங்கன்னா யார்கிட்ட போய் பேசுவீங்க தமிழ் தேசியத்தை? ஒரு பிராமணர் வந்து உட்காந்துருப்பாரு, சாதி ஒழிச்சிட்டிங்க, அவர் பூனூலை கழட்டி வச்சுட்டு வந்துட்டாரு, நாளைக்கு அவர் சிஎம் ஆவார், அப்போ தமிழ் தேசியம் வெற்றி அடைஞ்சிருச்சா? தெலுங்கர் ஒருத்தர் இருப்பார், அவர் வீட்டுக்குள்ளேயே தமிழ் தான் பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்லாம் படிக்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு, தமிழ் தேசிய அரசியல் சாத்திப்பட்டுச்சா? அவர் தெலுங்கர்னு தெரிய வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தெலுங்கர், அதனால் இந்த ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் தெலுங்கர், அதனால் தமிழ் மக்களை வந்து நீங்கள் மடைமாத்துகிறீர்கள், தமிழர்களோட உரிமையை பறிக்கிறீங்க. இப்போ அவர் வந்து தமிழ் தான், நானும் தமிழ் தான்ப்பா அப்படிம்பார், என்ன பண்ணுவீங்க? சாதி இல்லை, என்ன பண்ணுவீங்க? அந்த டைமில் இருந்து யோசிங்க, சாதி ஒழிப்பு தான், சாதி ஒழிப்பு தான். நல்ல வயதான திராவிடவாதிகள் தங்களை தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்கிறவர்கள்லாம் வராங்கல்ல இப்போ புதுசாக. நாங்கள்லாம் வந்து திராவிடத்துக்கு திராவிட ஒழிப்பு, குணாயா அவர்கள் வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு புத்தகம் போடும்போது அதுக்கு எதிராக கருத்தை பதிவு பண்ணவர்கள்லாம் இன்றைக்கி தங்களை தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிட்டு வந்துட்டு சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாதி ஒழிச்சிட்டிங்க, உங்கள் ஆசை, உங்களுக்கு ஆசை நிறைவேறிடுச்சு, சாதி ஒழிச்சிட்டிங்க. இப்போ தமிழ்நாட்டே ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு, ஆனால் வந்து தமிழுக்கு எதிராக செய்கிறாரு, அவர் வீட்டுக்குள்ளே போய் தெலுங்கு பேசுகிறாரு, என்ன பண்ணுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ளே போய் தெலுங்கு பேசினா அடுத்த வீட்டுக்குள்ள மூக்க உனக்கு என்ன உரிமை கேட்க மாட்டானா அவன்? வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேச எப்படி உங்களுக்கு தெரியும், கேட்பான்ல? அப்போ என்ன வரையிற தமிழனுக்கு? இந்த மண்ணில் வாழ்ந்தவன் தமிழங்கிறீங்க, இந்த மண்ணில் வந்துட்டு போனவன் தமிழங்கிறீங்க, இந்த மண்ணில் இந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் தமிழங்கிறீங்க, இந்த மாதிரி குழப்பினதுனால நீங்கள் திராவிடம் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் திராவிடத்தை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்காகவே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பல பேர் இருக்காங்க இங்கே, அப்படி தான் இருக்குது. அப்போ இங்கே சாதி ஒழிப்புலாம் தமிழ் தேசியம் கிடையாது, சாதி ஒழிச்சிங்கன்னா தமிழ் தேசியமே கிடையாது. குடிகள், தமிழ் குடிகளை ஒருங்கிணைப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நான் மேலே நான் கீழேன்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். இந்த சிந்தனைலாம் ஒழித்து விட்டு தமிழ் குடிகள் இவையெல்லாம் சமமானவைகள், இவர்களோட உண்மையான வரலாறை மீட்டெடுத்து இவர்களுக்குள் இருக்க ஒற்றுமையை மேலோங்க செய்து இந்த ஒற்றுமையின் மூலமாக இவர்களுக்கான உரிமைகள் எல்லாம் நிலைபெறச் செய்து
அந்த உரிமைகள் மூலமாக தங்களை தமிழ் இனம்ங்கிற அவங்களை உணர வைக்கும் பொழுது தான் தமிழ் தேசியம் சாத்தியம். இவர்கள் எல்லாருக்கும் தங்கள் தமிழர்கள் தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சில பேர் தங்களை தலித்துன்னு குழப்பத்தில் இருப்பார், ஒரு சில பேர் தங்களை ஆண்ட சாதிகள்னு குழப்பத்தில் இருப்பார். இதெல்லாத்தையும் மாற்றணும். நீ தலித்தும் அல்ல, நீ ஆண்ட சாதியும் கிடையாது. இதெல்லாத்தையும் நீங்கள் மாற்றி கொண்டு வந்து ஒரு புரிதலுக்கு ஏற்படுத்தி அப்படி ஒரு ஓர்மை வரும்பொழுது தான் தமிழ் தேசியம் சாத்தியமே ஒழிய, அப்படி ஓர்மை வரும்பொழுது தான் தமிழ் குடியிலை சார்ந்து யாரும் இந்த மண்ணை ஆளும் பொழுதும் பிரச்சனை இருக்காது. அந்த ஓர்மை இன்றைக்கி இல்லாமல் இருக்கும்போது இங்கே இது உடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் அது சாதியவாதமாக பார்க்கப்படும், ஓ பன்னீர்செல்வம் வந்தால் அது ஒரு சாதியவாதமாக பார்க்கப்படும். இப்போ இந்த மாதிரி தமிழர்கள் யார் வந்தாலும் இப்போ சாதியவாதம் சாதியவாதம், சசிகலா அவர்கள் வந்தால் சாதியவாதம் சாதியவாதி. இது ஏன் பார்க்கப்படுது? இங்கே சாதி வன்மம் இருக்குது. அப்போ இது முதல்ல அழிக்கணும். இதை முதல்ல அழித்து இவங்களுக்குள்ளே இருக்க அந்த சாதிய புரிதல் எல்லாத்தையும் நீக்கி விட்டு புதிய உண்மையான அந்த குடி வரலாறை பதிய செய்து ஒற்றுமை உருவாக்கணும். அந்த ஒற்றுமை உருவாக்குவதன் மூலமாக வரக்கூடிய ஒரு அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் நேஷனல் ஐடென்டிட்டி. இப்போ இந்த தமிழ் நேஷனல் ஐடென்டிட்டிக்கு எது மிக முக்கியமான வேறு? தமிழ் எத்னிசிட்டி. உங்கள் வார்த்தைகளே நான் சொல்கிறேன், ஆங்கில வார்த்தைகள் தான், புரியுதான்னு பார்ப்போம். எத்னிசிட்டி, எத்னிசிட்டினா என்ன? மரபியல், மரபுக்கூறுகள். அப்போ இந்த மரபுகளை அழித்து விட்டு தமிழ் நேஷ்னாலிட்டியை படைக்க முடியாது. தமிழ் எத்னிசிட்டியை ஒழிச்சுட்டு தமிழ் நேஷ்னாலிட்டி சாத்தியமில்லை. அப்போ தமிழ் எத்னிசிட்டியை பாதுகாத்து தமிழ் எத்னிசிட்டிக்கான உரிமைகளை சரிசமமாக பிரித்து கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை சமநிலைப்படுத்தி அவர்களுக்கான உரிமைகளை பிரதிநிதித்துவவாதத்தில் கொடுத்து கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ் தேசியம் சாத்தியம். அப்போ சாதி ஒழிப்பு என்பது தமிழ் தேசியமே கிடையாது. அப்போ இப்போ புரியுதா? ஈவேரா சாதியை ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டி வேலை பார்த்ததுக்கான காரணம் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வளர்ந்து விடவே கூடாது என்பதற்காக வேலை செய்தவர் தான் ஈவேரா. தமிழெல்லாம் ஒன்றாயிடக்கூடாதுன்றதுக்காக வேலை செஞ்சார். இதற்கு நம்ம பல ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறோம். நாயக்கமார்கள் நாமம் சாட்டப்படுகிறார்கள்னு அவர் கற்று எழுதுறாரு, தலையங்கம் எழுதுகிறாரு. தனது சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு? சமூக உணர்வு வேண்டும், குடி உணர்வு வேணும், வர்க்க உணர்வு வேணும்னு சொல்கிறாரு. தனது சமூகம் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்று கூடுங்கள், மாநாடு கூடு நடத்துங்கள், அப்போ தான் வந்து நம்ம உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்லாம் பேசுகிறாரு. இது தான் சமூகத்துக்கு மட்டும் தான் சொல்கிறாரு, மித்த சமூகத்துக்கு எதாவது சொல்லியிருக்காரு? இது மாதிரி நாயக்கர்களுக்கு மட்டும் இதை சொல்கிறாரு, மித்த சமூகத்துக்குலாம் இதை சொல்லலை. அப்போ என்ன, தன் சமூகம்னு வரும்போது அதை பாதுகாத்துக்க தெரியுது. இன்றைக்கே பாருங்கள், இன்றைக்கே பாருங்கள், திராவிட இயக்கத்தில் இருக்க எத்தனையோ பேர் வந்து தெலுங்கு சாதிய மாநாடுகளை கலந்துட்டு பேசிக்கிட்டு நம்ம எத்தனை முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேரை நாம் விமர்சனம் செய்திருக்கிறோம். ரெட்டி மாநாடுகளை கலந்துக்கிட்ட திராவிட இயக்க தோழர்கள், நாயுடு மாநாடுகளில் கலந்து கொண்ட திராவிட இயக்க தோழர்கள் விமர்சனம் பண்ணது இல்லையா? காரணம் என்ன? அவர்கள் அவர்கள் சாதியை வாழ வைத்துக் கொள்வார்கள், ஆனால் தமிழ் சாதிகளை ஒழித்து விட வேண்டும். அப்போ இது வந்து இந்த சாதி ஒழிப்புங்கிறது தமிழனை ஏமாற்றுவதற்காக தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம். இதை தமிழ் தேசியவாதியாக, உண்மை தமிழ் தேசியவாதியாக இருக்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த திராவிட போட்லேயே ஏறிக்கிட்டு தமிழ் தேசிய கொடியை நாட்டிலாம்னு நினைக்கிறவங்க வேணா இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, தமிழ் தேசியவாதிகள் ஒருபொழுதும் இதை பேச மாட்டார்கள். இங்கு வாழ்பவர்களை கன்னட தமிழனா தெலுங்கு தமிழனா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கு வாழும் அனைவருமே தமிழர்கள்தான் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? என்ன, இங்கே வாழ்கிறவங்களை வந்து கன்னட தமிழனா தெலுங்கு தமிழனான்னு பார்க்கக்கூடாது? ஆமாம், பார்க்கக்கூடாது. கன்னடனா தெலுங்கனா தமிழனான்னு தான் பார்க்கணும். அது என்ன கன்னட தமிழனா, என்ன புரிதல் இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? அது என்ன கன்னட தமிழன், அது எப்படி எப்படி ரெண்டு மொழியா? ரெட்டை நாக்குக்காரங்களா இருந்தாலும் இருக்கும், ரெட்டை நாக்கர்கள் தான் திராவிடர்கள் வேணுமோ? ஒரு நாக்கு தமிழில் பேசும், ஒரு நாக்கு பாம்பா, பாம்பு ஒரு புஷு புஷுன்னு ஒரே மொழி தான் பேசுது. இவங்க எப்படி தமிழும் பேசி கன்னடத்துலேயும் பேசி கன்னட தமிழராக மாறிடுறாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கிய கருத்துக்கள்னு பாருங்கள். இதெல்லாம் கன்னட தமிழனா, அதே போல் தமிழ் கன்னடர் யாராவது இருக்காங்களா உலகத்தில்? தமிழ் மலையாளிகள் யாராவது இருக்கிறாங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கன்னட தமிழர் இருப்பாங்க, மலையாள தமிழர் இருப்பாங்க, ஆங்கில தமிழர்கள் இருக்கிறாங்களா? ஃப்ரெஞ்சு தமிழர்கள் யாராவது வாய்க்கு வந்ததை பேசிட்டு கேட்குறக்கு இங்கே யாரும் இல்லைங்கிறனால ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது, கன்னட தமிழன் இந்த தமிழன்ட்டு. அப்புறம் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான், அவர்கள் எல்லாத்தையும் தமிழராக தான் பார்க்கணும். இப்போ இந்த பிராமணர்களே எங்கே வாழ்கிறாங்களா, இந்த மண்ணில் தான் வாழ்கிறாங்களா, இல்லை எப்படி? இல்லை இதுக்கு எதாவது கதை சொல்ல போகிறீங்களா? பிராமணர் நீங்கள் நல்ல ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கை இருக்கும், பட்டாம்பூச்சி மாதிரி அவங்க இந்த மண்ணில் கால் பதிக்காமல் பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் இந்த பிராமணர்கள் வந்து வேறு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நாங்களாம் மண்ணில் கால் அடித்து நடக்கிறோம், அதனால் நாங்களாம் தமிழர்கள், தமிழ் மண்ணில் நாங்கள் தான் நடந்து வாழ்கிறோம், அதெல்லாம் நாங்களாம் தமிழன், பிராமணன் மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கிறார்கள், அதனால் தமிழ்நாட்டில் பிராமணர்கள் வாழ்கிறாங்கன்னா அவங்கள பிராமணர்னு பார்க்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களை பிராமணர்னு பார்க்கணுமா?
ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னடர் தெலுங்கர் மலையாளிகள் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடாதான். ஏன் எங்கள் கண்ணுக்கு பிராமணரும் தெரிகிறாருங்க, எங்கள் கண்ணுக்கு தெலுங்கு பிராமணரும் தெரிகிறாரு, எங்கள் கண்ணுக்கு கன்னட பிராமணரும் தெரிகிறாரு, எங்கள் கண்ணுக்கு நம்போதிரி பிராமணரும் தெரிகிறாரு, சரியா? எங்கள் கண்ணுக்கு தமிழ் பிராமணரும் தெரிகிறாங்க. அதே போல் எங்கள் கண்ணுக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்களும் தெரிகிறாங்க, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்களும் தெரிகிறார்கள். எங்கள் கண்ணு நல்லா தெரியுது, இனிமேல் எங்களை கூடாக்க நினைக்காதீங்க. தமிழன் கண் விழித்து விட்டான், இனி வந்து நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணும், அதை அப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. எங்கள் கண்ணுக்கு எப்படி எப்படி தெரியுதோ நாங்கள் அதை அப்படி அப்படி தான் பார்ப்போம். இங்கிலீஷை நாம் ஆங்கிலம் என்கிறோம், அதுபோல் தமிழை வடக்கில் இருந்தவர்கள் திரமிழம் திராவிடம் என்று கூறியுள்ளனர். இதை ஏற்பதில் என்ன தவறு இருக்கிறது என்கிறார் ஆழி செந்தில்நாதன் அவர்கள். இதற்கு உங்களின் பதில் என்ன? இது ஒரு மடத்தனமான வாதம். அடையாளம் என்பது எனக்கு என்னுடைய பேர் என்பது எனக்கு அடையாளம். அடுத்தவன் என்னை எப்படி சொன்னால் எப்படி கூப்பிட்டாங்கிறது என் அடையாளம் கிடையாது. என்னுடைய பேர் என்பது தான் எனக்கு அடையாளம். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோட பேர் தான் சொல்லுவீங்க. இப்போ இவர் இதே நம்பர் அவர்களுக்கே வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவருடைய பேரை தான் சொல்லணுமே ஒழிய அதை விட்டு என்ன ஒருத்தன் சோப்பனாங்கி என்று திட்டிவிட்டான் அதனால் நான் சோப்பனாங்கி என்று அறியப்படுகிறேன், சரியா? என்னை ஒருவன் முல்லை மாறி என்று சொல்லி திட்டிவிட்டான் அதனால் நான் முல்லை மாறி என்று அறியப்படுகிறேன். உங்களை 1000 பேர் ஏதாவது உங்கள் வாய்க்கு வராதவன் உளறிக்கிட்டு இருப்பேன். இப்போ சண்முக சுந்தரம்னு ஒரு பேர் இருக்குது, வெள்ளக்காரன் எப்படி சொல்லியிருப்பான்? சண்முக சுந்தரம் நான் சொல்லியிருப்பேன் சான் மோக்ஸ் அப்படின் இருப்பான். அவனுக்கு வாயில் வராது சண்முக சுந்தரம்னு வராது, சான் முக்ஸுண்டு இருப்பான். அப்படின் என்னது பேர் சான் முக்ஸு அப்படின் இருப்பீங்களா? வெள்ளக்காரன் வாயில் எப்படி வேணாலும் வரணும். அப்போ அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஈவே ராமசாமி, ஈவே ராமசாமி வெள்ளக்காரன் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். அப்போ உடனே பேரை மாற்றிடுவீங்களா? வெள்ளைக்காரர்கள் அப்படி சொன்னார்கள் அதனால் அன்று முதல் இப்படி அழைக்கலாம்னு சொன்னால் அது எவ்வளோ தவறான வாதம். அது உங்களுடைய பகுத்தறிவு வாதம். அது முதல்ல நீங்கள் தான் சொல்கிற பகுத்தறிவு பகுத்தறிவுன்ட்டு. எவனோ ஒருத்தன் சொன்ன பேரை வச்சு சொன்னால் இப்போ பிராமணர்கள் வந்து தமிழை நீச பாசைன்னு சொன்னாங்க, அப்போ தமிழுக்கு நீசை பாசைன்னு மாற்றிடலாமா? ஏன்னா பிராமணன் சொல்லியிருக்கானே தமிழை நீச பாசைன்னு. அப்போ தமிழ்நாட்டை நீச பாசை நாடுன்னு மாற்றிடலாமா? அப்போ தமிழ்நாடுன்னு ஏன் வைக்கிறோம்? தமிழர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் மன்னர்கள் இதை என்ன சொல்லியிருக்காங்க? தமிழகம், தமிழ்நாடு, தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இது என்னோட அடையாளம்ங்கிறோம். நம்ம நமக்கு வச்சுக்கிறது தான் பேர். எவனோ ஒருத்தன் பேர் வச்சா இப்போ வெள்ளக்காரங்களாம் ஆமாம் நம்ம ஆங்கிலேயருங்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் வெள்ளக்காரன் வந்து தங்களை ஆங்கிலேயர்னு சொல்லிக்கிட்டானா? பிரிட்டிஷ் தான் சொல்லிக்குவான், பிரிட்டன் தான் சொல்லுவான். ஃப்ரெஞ்சுக்காரங்களா பரங்கியருங்கிறோம். அவன் தன்னை ஃப்ரெஞ்சு தான் அடையாளப்படுத்துகிறானா? பரங்கீஸ் அப்படின்ட்டானா? கேட்டால் சவுத் இந்தியன் கால் டஸ் பரங்கீஸ், ஸோ வி கால் டஸ் பரங்கீஸ் சொல்லிட்டு அலையிறானா? வி கால் அவர் செல் பரங்கீஸ், அதுதான் பகுத்தறிவாதம் அப்படின்னு சொல்லி பேசிடுவானா? பேச மாட்டான். இன்றைக்கி நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திரர்கள் ஒரு காலத்தில் தமிழர்கள் வந்து வடுகருங்கிறோம், கதநாய் வடுகர்னு சொல்கிறோம். இப்போ கதநாய் வடுகர் அப்படின்னு சொல்லி இது வந்து தமிழன் அவர்களோட போர் செய்யும்போது இருந்த காலகட்டத்தில் அவங்க மீது இருக்க வெறுப்புணர்வில் கதநாய் வடுகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். வடக்குலேருந்து வந்தவங்க வடுகர்கள்னு அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்களா? தங்களை வி ஆர் கதநாய் வடுகர்ஸ் அப்படிங்கிறாங்களா? இல்லை இல்லை. அடுத்தவன் சொல்கிறது எப்படி பெருமையான பேராக இருக்க முடியும்? அப்போ அடுத்தவன் வாயில் ஓர முடியாமல் அவன் திராவிட, உளுந்த வட, பருப்பு வட அப்படின்னு பேர் வச்சானா உடனே உளுந்த வட, பருப்பு வட, திராவிடன்னு பேர் வைப்பீங்களா? அவன் வாயில் ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது, அவன் ஊரில் என்ன வடை சுட்டானோ அந்த வடையை அவன் ஏதோ ஒன்று சுட்டு போகிறான், அந்த வடையை கொண்டு வந்து எங்கள் வாயில் திணிக்காதீங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த திராவிட, அந்த திராவிட, இந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாடு, தமிழர் நாடு, தமிழகம் போதுமா? இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சோழ பாண்டியர் ஆட்சியில் மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டு பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தமிழர்கள் கட்டிய கோயிலில் தமிழர்கள் நுழைய முடியவில்லை, தமிழும் நுழைய முடியவில்லை. இதை எதிர்த்து போராடிய பெரியாரை நாம் ஏற்பதில் என்ன தவறு என்று அவர் கூறியுள்ளாரே. இது அவங்களுடைய சொற்றாடர்களே பாருங்க, தமிழர்கள் கட்டிய கோயிலில் தமிழும் நுழையவில்லை, தமிழர்களும் நுழைய முடியவில்லை. சரி, எந்த இப்போ நீங்கள் தமிழ் கல்வெட்டுலாம் இருக்கீங்களா? அது எங்கேருந்து எடுக்கிறீங்க? ராஜராஜ சோழன் அவருடைய வீட்டு கிச்சனில் எழுதின கல்வெட்டு அதெல்லாம். ராஜராஜ சோழன் அவருடைய கிச்சனில் எழுதின கல்வெட்டு பாருங்கள், இந்த காய்கறி வைத்து இந்த அரசு இந்த சமைத்தார் அப்படி தான் கல்வெட்டு இருக்குதா? எங்கேருந்து எடுக்கிறீங்க? தஞ்சை பெரிய கோயில். அப்போ தஞ்சை பெரிய கோயில் தமிழ் இருக்கா என்ன இருக்குது? கல்வெட்டுலாம் எடுக்கும்போது கோயிலுக்குள்ள இருந்தால் கோயில் கல்வெட்டு, சமண பாளிகளில் கல்வெட்டு இருக்குது. எங்கே இந்த கோயிலுக்குள்ளேருந்து எங்கே தமிழ் நுழையலை? சரி, தேவாரம் திருவாசகம் எங்கே பாடினாங்க? அந்தப்புறத்தில் பாடின பாட்டல் பாடல்களாக அவெல்லாம் கோயிலுக்குள்ளே தானே பாடியிருக்கிறாங்க, கோயிலில் பாடினதுக்கு தானே வரலாறு இருக்குது. அப்பர் சுந்தரர்லாம் எங்கே போய் பாடினாங்க? தேவாரம் திருவாரத்தில் அப்பர் சுந்தரர் எங்கே போய் பாடினாங்க? கோயிலில் தானே பாடினாங்க. அப்போ தமிழ் உள்ளே நுழைஞ்சிருந்துச்சுல, தமிழ் உள்ளே தானே இருந்துச்சு.
இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா, சோழர் காலகட்டத்திலும் பாண்டியர் காலகட்டத்திலும் சேரர்கள் காலகட்டத்திலும் கோயிலுக்குள் கல்வெட்டாக இருந்த தமிழ், கோயிலுக்குள் தேவாரம் திருவாசகமாக பக்தி பாடல்களாக இருந்த தமிழ், எந்த காலகட்டத்தில் கோயிலிருந்து சாமிக்கு பாடாமல் போனதுன்னு கேட்கணும். கோயிலிருந்து எப்போ தமிழும் தமிழரும் விளக்கப்பட்டார்கள்னு சொல்லணும். ஏன்னா சோழர்கள் காலகட்டத்தில் கல்வெட்டும் தமிழ் இருந்தது, அங்கே பூஜை செய்தவர் பறையர் இருந்திருக்கிறாரு, அங்கே ராஜராஜ பெரும் நாவிதர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, தமிழர்கள் தான். கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது, இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், நிறைய ஆதாரங்கள் இருக்குது அதுக்கு. எந்தெந்த கோயிலில் யார் யார் பூசாரிகள் இருந்தாங்கன்ட்டு, பழனி கோயில் பண்டாரங்கள் கையில் தான் இருந்தது, பண்டாரகர்கள் தான் அந்த பழனி கோயிலில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவைகள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் தமிழர்கள் உள்ளே இருந்த கோயிலிருந்து தமிழர்கள் உள்ளே இருந்த தமிழர்களை யார் வெளியேற்றினா? வரலாறு சொல்லவா? திருமலை நாயக்கன் காலகட்டத்தில் ராமப்பையன். சுப்பிரமணிய சாமியார் அப்பப்போ பெருமைப்பட்டுக்கிறாரு, நான் வந்து ராமப்பையனோட டிசன்டன்ட் அப்படிங்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல நமக்கு, எந்த வழியில் சொல்லான்னு தெரியல, பட் அவர் சொல்கிறார் நான் ராமப்பையனுடைய டிசன்டன்ட் அப்படிங்கிறாரு. அந்த ராமப்பையன் இருக்கா பாருங்க, அந்த ராமப்பையன், அந்த ராமப்ப ஐயன் தான் என்ன பண்ணுறாருன்னா, போகிறாரு பழனி கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறாரு. போய் என்ன பண்டாரகர்கள் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ் பண்டாரகர்கள் போய் பார்க்குறாரு. என்ன பண்ணீங்க, யார் பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள்லாம் தமிழர்கள், தமிழ் பண்டாரகர்கள் அப்படிங்கிறாங்க. என்னது, தமிழன் பூஜை செய்கிறானா, அது எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே சாமி கும்பிடாமல் வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திருமலை நாயக்கன் போயிட்டு படையை எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு படையை கொண்டு போய் அங்கே இருக்க பண்டாரர்களை மிரட்டி விரட்டி விட்டு சமஸ்கிருத பிராமணர்களை கொண்டு வந்து குடியமர்த்துறார். யார், நம்ம ராமப்பையன். யாருடைய படையை கொண்டு போய், திருமலை நாயக்கன் படை. இது ஏன் வாயில் வரலாறு வர மாட்டேங்குது உங்களுக்கு, சுழுக்க எடுத்துக்குது. சோழர்கள் கால, சோழர்கள் காலகட்டத்தில் பாண்டியர்கள் காலகட்டத்தில் தமிழ் கோயிலுக்குள் இல்லை தான் கேட்குறேன். இந்த தமிழ் கல்வெட்டில் எங்கேருந்து எடுத்தீங்க, கோயிலுக்குள்ளே இருந்த கல்வெட்டு தானே, என்ன கோட்டை போகிறது, கோட்டை சுவரில் கல்வெட்டு எடுத்து வச்சுருந்தாங்க தமிழ் மன்னர்கள். கல்வெட்டெல்லாம் கோயிலுக்குள்ளே தான் கிடைக்கிது, தேவார திருவாசகம் பாடப்பட்டது கோயிலுக்குள்ளே தான். அப்போ அங்கே கோயிலுக்குள்ளே இருந்த தேவாரமும் திருவாசகமும் தமிழ் எழுத்துக்களும் எழுத்தூர்களும் யார் காலத்தில் இல்லாமல் போனது? விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கல் பொறிக்கப்பட்ட மொழி என்ன? விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கோயில்களுக்குள் எப்படி சமஸ்கிருத கல்வெட்டுகள் வந்தது? மராட்டியர் காலகட்டத்தில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் எப்படி கோயில்கள் வந்தது? தஞ்சை பெரிய கோயிலில் சோழர் காலத்து கல்வெட்டுலாம் தமிழில் இருக்குது, அங்கே சமஸ்கிருத கல்வெட்டும் இருக்குது, அது யார் கால கல்வெட்டு? அது விஜயநகர பேரரசு கால கல்வெட்டு கிடையாதா? அங்கே அது மராட்டிய மன்னர்களுடைய காலகட்ட கல்வெட்டு கிடையாதா? அப்போ யார் இங்கே சமஸ்கிருதத்தை திணிச்சது? நீங்கள் யார் இன்று திராவிடர்னு சொல்கிறீங்களோ, யாருக்காக சப்பக்கட்டு கட்டுவதற்காக, யார் இந்த மண்ணை ஆள்வதற்காக உக்காந்துக்கிட்டு இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறீங்களோ, அவர்கள் காலகட்டத்தில் தான், அவர்களுடைய முன்னோர்களின் காலகட்டத்தில் தான், அவர்கள் முன்னோடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழர்களை விரட்டி விட்டுருக்கிறாங்க, தமிழ் எழுத்தை பயன்படுத்தாமல் விட்டுருக்கிறாங்க, தமிழை காட்டுப்பிராண்டி மொழி என்று சொன்னதும் அதே கூட்டம் தான், தமிழை நீச பாசை என்று சொன்னதும் அதே கூட்டம் தான். இவர்களுடைய மொழி ரெண்டும் தெலுங்கு தான். திராவிட இயக்கத்துக்குள்ளேருந்து காட்டுப்பிராண்டி மொழின்னு சொன்னதும் அதே திராவிட மகாசபாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு பதனையை சொல்லும் பொழுது நீச பாசைன்னு சொன்னதும் ஒரே கூட்டம் தான். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஒரே சிந்தனை தான், ஒரே கருத்து தான். அதை தான் நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பொய்களையெல்லாம் விட்டுவிட்டு, சரி இந்த தமிழ்நாட்டில் தின்ன சோத்துக்காக கொஞ்சம் உண்மையாக இந்த மண்ணில் விளைந்த இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அதற்கு கொஞ்சனாச்சும் விசுவாசமாக தமிழர்களுக்கு உண்மையாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க இந்த அவ்வளோ பெரிய அரங்கு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் என்ன நீங்கள் பேசுகிறீங்க, திராவிடம் வந்து எதிரி அல்ல, பிராமணர்கள் தான் எதிரி, பிராமணர்கள் தான் எதிரி. இங்கே வந்து இங்கே இப்போ அந்த பழியை தூக்கி, பிராமணர்களுடைய பழியை தூக்கி, பிராமண ஆதிக்கத்தை தூக்கி இங்கே திராவிடத்தின் மேலையும் தெலுங்கர்கள் மீதும் பிறமொழியாளர்கள் மீதும் சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க, சுற்றி வளைச்சி சுற்றி வளைச்சி. இது எனக்கு புரியல, எத்தனை பிராமணர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார்கள், எத்தனை தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை இதுவரை ஆண்டு இருக்கிறார்கள் பார்ப்போமா. தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 1920களிலிருந்து தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டை வந்து பல பேர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்குது, அப்புறம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறுது, அதுக்கப்புறம் தான் போராட்டங்கள்லாம் பண்ணி தமிழ்நாடுங்கிற பேர் பெறுது. அப்போ அது வரைக்கும் ஆட்சி செய்தவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்கிறத வரிசையாக பார்ப்போம். அவங்களில் எத்தனை பேர் தமிழர்கள், எத்தனை பேர் பிறமொழியாளர்கள், அதில் குறிப்பாக தெலுங்கர்கள், எத்தனை பேர் பிராமணர்கள். அப்போ தான் நீங்கள் ஆதிக்கம், ஆதிக்கம்னா என்ன, உச்சபட்ச அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் ஆதிக்கம். அவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மொழியை தாய்மொழியாக கொண்ட சமூகமாக இருக்குன்னா அவங்க ஆதிக்கம் இங்கே இருக்குன்னு தானே உண்மை.
அப்போ அது யாராருன்னு நம்ம பார்த்துருவோம். சுப்பராயலு பேர்லேயே தெரியுது, சுப்பராயலு யார், அவர் ஒரு தெலுங்கர், இவர் தான் முதல்ல வராரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனகல் ராஜா. பனகல் ராஜா யார், அதே விஜயநகர பேரரசோட நீச்சியில் வரக்கூடிய ஒரு அந்த ஜமீன் பரம்பரையிலேருந்து வரக்கூடிய ஒரு பனகல் ராஜா, அவர் ஒரு தெலுங்கு ராஜா பனகல் ராஜா. அடுத்து அவர் ஆள்றாரு. அடுத்து டாக்டர் பி சுப்பராயன், இவர் ஒருத்தர் தமிழர் வராரு. ரெண்டு தெலுங்கர் வராங்க, இப்போ ஒரு தமிழர் வராரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு முனுசாமி நாயுடு வராரு. நாயுடு உங்களுக்கே தெரியுது, அவர் தெலுங்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ், அவர் ராஜா பூபிளிம்பாங்க. ரங்காராவ், ரங்காராவ் யார், தெலுங்கர், அவர் ஆட்சி செய்கிறாரு. அப்புறம் திரு பி டி ராஜன் அவர்கள் வந்து ஆட்சி செய்கிறாரு. பி டி ராஜன் முதலியார் தமிழர் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு வராரு ஒருத்தர். ரெட்டி நாயுடு, அவர் ரெண்டு சாதியு பேர் பட்டத்தையும் போட்டிருக்காரு. கூர்ம வெங்கட, அவங்க தெலுங்கர் தான், சந்தேகம் வேண்டாம். அப்புறம் ராஜாஜி ராஜகோபால ஆச்சாரி, யார் அவர், கன்னட பிராமணர். அப்புறம் பிரகாசம் வராரு, அவர் பிரகாசம் புண்டுலு அவர் பேர். பிரகாசம் புண்டுலு யார், தெலுங்கர். அப்புறம் ஓபி ராமசாமி ரெட்டியார் வராரு, தெலுங்கர். குமாரசாமி ராஜா வராரு, ராஜபாளையத்துக்காரர், அவரும் தெலுங்கர். அப்புறம் திரும்ப ராஜாஜி தான் வராரு, அவங்களுக்கு தெரியும், கன்னட பிராமணர். அப்புறம் காமராஜர் வராரு, நாடார் தமிழர். அப்புறம் பக்தவாச்சலம் வராரு, தமிழர். அண்ணாதுரை வராரு, தெலுங்கர். கருணாநிதி வராரு, தெலுங்கர். எம்ஜிஆர் வராரு, மலையாளி. அப்புறம் அவருடைய மனைவி வராங்க ஜானகி, அவங்களும் மலையாளி. அப்புறம் கருணாநிதி வராரு, உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஜெயலலிதா வராங்க, ஜெயலலிதா கன்னட பிராமணர். அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் வராரு, தமிழர். ஓ பன்னீர்செல்வம் எப்படி வராரு, ஜெயலலிதா அவங்களுடைய ஒரு இது மாதிரி வராரு, அவரும் அவர் தமிழர். அப்புறம் பழனிசாமி வராரு. இப்போ அடுத்து ஸ்டாலின் வந்திருக்கிறாரு, அவர் யார், தெலுங்கர். அப்போ எத்தனை தெலுங்கர், எத்தனை தமிழர் இங்கே வராங்க, எத்தனை பிராமணர், ரெண்டு பிராமணர்கள் வராங்க, ரெண்டு தமிழர்கள் வராங்க, மிச்சம் அத்தனை பேரும் தெலுங்கர். அப்போ இங்கே தெலுங்கு ஆதிக்கம் இருக்குதா இல்லையா, இத்தனை தெலுங்கர்கள் வந்தது, இந்த தெலுங்கு ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இது தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள், இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரியில் எத்தனை மினிஸ்டர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி இயக்கங்கள், திராவிட இயக்கங்களுடைய தலைமைகள், வைகோ அவர், விஜயகாந்த் அவர், இவங்களெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் திராவிட இயக்க தலைவர்கள், இந்த திராவிட இயக்க தலைவர்கள் எத்தனை பேர் தெலுங்கர்கள், எத்தனை பேர் பிறமொழியாளர்கள், இங்கே அரசியல் ரீதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர், இவங்களெல்லாம் அரசியல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வணிகத்தில் போய் பார்ப்போம், பெரிய பெரிய வணிகத்தில் சொத்துடைமையாளர்களாக எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, அவங்கள எத்தனை பேர் தமிழர், எத்தனை பேர் பிறமொழியாளர்கள், இந்த கணக்கெலாம் எடுத்து பார்த்தா இங்கே ஆதிக்கம் இருக்குங்கிறத மறுக்க முடியுமா, தெலுங்கர் ஆதிக்கம் இருக்குது. அப்போ இந்த தெலுங்கர் ஆதிக்கத்தை பற்றியே பேசாமல் அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது, இந்த தெலுங்கர் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட அரசியல், இதுதான் உண்மை. இப்போ இன்றைக்கி திராவிட அரசியலை நம்ம பேசும்போதுனா நமக்கு எதிராக அதிகமாக குரல் கொடுக்குறது யார், தெலுங்கர்கள். கோபப்படுறது யார், தெலுங்கர்கள். இல்லை தெலுங்கர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அடிமை தமிழர்கள், தெலுங்கர்களோட ஏதாவது இருக்குமா, ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்குமா அப்படின்ட்டு போயிட்டு கூட ஒட்டிக்கிட்டு கவிதை பாடிக்கிட்டு அப்படி ஒரு சுற்றுல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் பேசும், ஏன்னா பிழைப்புவாதம் இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பிராமண ஆதிக்கத்தை சொல்கிறீங்களே, நாங்கள் மறுக்கல, பிராமண ஆதிக்கம் இருக்குது, ஆமாம், அதை விட தெலுங்கர் ஆதிக்கம் இருக்குங்கிறதையும் பேசுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா தெலுங்கர் ஆதிக்கத்தை பேசுனீங்கன்னா திராவிடம் பள்ளி இழுச்சிரும், இதுதான் உண்மை. தெலுங்கர் ஆதிக்கத்தை பேசினா உங்கள் திராவிட இயக்கத்தும் உங்களுடைய நீதி கட்சியில் எத்தனை தெலுங்கர்கள் இருந்தாங்க, நீதி கட்சி யாரால் தொடங்கப்பட்டது, அதில் எத்தனை தெலுங்கர்கள், எத்தனை முக்கிய பொறுப்பாளர்கள், யாரெல்லாம் திராவிடத்துக்கு இந்த முட்டு கொடுத்தவங்க, எல்லாருமே தெலுங்கர்கள். அப்போ தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், அதில் குறிப்பாக மித்த மலையாளி கன்னடர்கள் இவெல்லாம் கூட ரொம்ப சொற்பந்தான், அதிகப்படியாக தெலுங்கர்கள். அப்போ இந்த தெலுங்கு ஆதிக்கம் செய்கிறது என்ன, விஜயநகர பேரரசோட தொடர்ச்சி, ஒரு கொடுங்கால் ஆட்சியோட தொடர்ச்சியாக இன்றைக்கி தமிழ்நாடு அப்படியே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கும். நாங்கள் கேட்கக்கூடாது, கேட்டால் இங்கே கன்னட தமிழர் இருக்கிறாங்க, தெலுங்கு தமிழர் இருக்கிறாங்க, மலையாள தமிழர் இருக்கிறாங்கன்னு உருட்டிகிட்டு இருப்பீங்க. இவை அத்தனையும் எடுபடாது. நீ இங்கே தமிழர் இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்கிறாங்க, பிராமணர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் பிராமண ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம், தெலுங்கு ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறோம், ரெண்டையும் ஒரே இடத்துல தான் வைக்கிறோம். எங்களை போல் ரெண்டையும் ஒரே இடத்துல வைக்க தெரிஞ்சால் உண்மையாக தமிழருக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். இல்லை தெலுங்கர்கள் காசை வாங்கி கொண்டு நான் பிராமணனை மட்டும்தான் திட்டுவேன், தெலுங்கரில் ஒருபோதும் திட்டமாட்டேன், தெலுங்கர்கள் எத்தனை பேர் வேணாலும் இந்த மண்ணை ஆளலாம், எவ்வளோ வேணாலும் சுரண்டல் ஏற்படலாம், ஸ்டெர்லைட்டுக்கு கையெழுத்து போடலாம், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு நீங்கள் பேசிக்கிட்டீங்கன்னா யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறீங்க, யாருக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட போகிறீங்கிறது வரலாறு உங்களுக்கு பாடமாக கூட்டும். நீங்கள் வரலாறு நீங்களே பதிவாகிட்டு தான் இருக்கீங்க, வரலாறு உங்களுக்கு நல்ல இடத்தை கொடுக்கும். நன்றி பாரி.